இருந்து குப்பம் செல்லும் வாழையில் கிருஷ்ணகிரியிலிருந்து குப்பம் செல்லும் சாலையில் பசவன கோயில் அடுத்த மேடகம்பள்ளி என்ற கிராமத்தில் ராஜமலை என்ற மலையில் பழைய கற்காலத்தை சார்ந்த ஓவியங்கள் காணப்படுகின்றது. அதை வந்து முதன் முதலாக கிருஷ்ணகிரி அரசு கலைக் கல்லூரியினுடைய பேராசிரியர் வெங்கடேஸ்வரன் அவர்களும் அவருடைய ஆய்வு மாணவர் பாலாஜி அவர்களும் கண்டுபிடித்தார்கள். அந்த கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தை வந்து இன்று எங்களுடைய வரலாறு மற்றும் ஆவணப்படுத்தும் ஆய்வுக்குழு சார்பாக நாங்கள் பார்வையிட்டோம். அப்பொழுது பார்வையிட்டும் பொழுது தமிழ்ச்செல்வன் ஐயா அதுக்கிறது வந்து சொல்றீங்களா, இந்த பாறையினுடைய நான்கு பக்கங்களிலுமே ஓவியம் காணப்படுகின்றன. சுமார் 2000 அல்லது 2500 வருடங்களுக்கு முற்பட்ட பாறை ஓவியங்கள் இந்த பாறை முழுவதும் காணப்படுகின்றன. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது வடக்கு பக்கம் உள்ள பகுதி. இதே இடத்தில் கூட மூன்று தொகுதிகளாக பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றன. அதில் இந்த பாறை ஓவியம் இந்த தொகுதியில் மட்டும் 1, 2, 3, 4, 5 மனித உருவங்கள் இருக்கின்றன. அதில் இருவர் ஜோடிகளாக ஒரு ஆண் ஒரு பெண் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அடுத்து வாழ்த்துவது போல் கையை தூக்கி வாழ்த்துவது போல் இங்கு ஒரு மனித உருவமும் இன்னொரு மனித உருவம் வேறு திசையில் இருந்து நிற்கும் உருவமும் காணப்படுகிறது. அதற்கு கீழே ஒரு உருவம் பொய்க்கால் கட்டி கொண்டு ஆடுவது போல இந்த உருவம் காணப்படுகிறது. அருகிலே ஒரு பறவையினுடைய உருவமும் காணப்படுகிறது. இந்த பறவை என்ன பறவை என்று யூகிக்க முடியாத அளவுக்கு கால் நீளமாகவும் உடல் பெருத்தும் கழுத்து சிறுத்தும் ஒரு வித்தியாசமான ஒரு பறவை ஒன்று இந்த தொகுதியில் காணப்படுகிறது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு பாறை ஓவிய தொகுதி என்று சொல்லலாம். இதிலே நடுவிலே தென்னை மரங்களும் இந்த பக்கம் வந்து 1, 2, 3, 4, 5, 6 பேர் வரிசையாக கைகோர்த்தபடி நடந்தவாறும் அதற்கு மேல் 2 உருவங்கள் காணப்படுகின்றன. ஒரு உருவத்தினுக்கு மேலே 1, 2, 3, 4 கொம்புகளை உடைய கிரீடம் போன்ற ஒரு அமைப்பு காணப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக ஓரத்தில் காணப்படும் 2 உருவங்கள் தலையில் அல்லது தோளில் காவடியை வைத்துக் கொண்டு இருப்பது போல் இருக்கிறது. அதுக்கு கீழே இன்னொரு உருவம் இங்கு ஒரு உருவமும் புலி உருவமும் இங்கு ஒரு விலங்கினுடைய உருவமும் காணப்படுகிறது. இது ஒரு திருவிழா காட்சி போல் இருக்கிறது. இதற்கு அடுத்ததாக இதனை ஒட்டியே இன்னொரு மிகவும் வித்தியாசமான ஒரு விலங்குகளை கொண்ட பாறை ஓவிய தொகுதி காணப்படுகிறது. இதில் இங்கு ஒரு ஒட்டகம் காட்டியிருப்பது சிறப்பாகும். இந்த ஒட்டகத்தை பார்த்து ஒரு மனிதன் குதித்து வித்தியாசமாக இருக்கிறதே என்று ஆனந்தப்படுவது போல ஒரு மனிதன் காட்டப்பட்டிருக்கிறான். இங்கு ஒரு பறவை வந்து பறந்து உட்காருவது போல் ஒரு கிளையின் மீது உட்காருவது போல் இங்கு ஒரு காட்சி காட்டப்பட்டிருக்கிறது. இதையடுத்து ஒரு சூரியனை குறிக்கிறதா அல்லது வேறு எது சிம்பிளா என்று தெரியவில்லை. 3 வட்டங்கள் அதை சுற்றி இப்போ ஒரு 16 இதழ்களோடு கூடிய ஒரு வட்ட வடிவமான சித்திரம் இங்கு காணப்படுகிறது. இதனை அடுத்து இங்கு ஒரு மான் உருவம் இருக்கிறது. அதற்கு கீழே ஒரு வீரன் ஒருவன் போரிடுவது போன்று இடையிலே கத்தி காட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்ததாக இதற்கு இடையிலே இந்த மனிதருக்கு கீழே ஒரு மலை உருவம் 1, 2, 3, 4 முகடுகளை கொண்ட ஒரு மலையினுடைய அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஓவிய தொகுதி. இதற்கு மேலே ஒரு உருவம் மனித உருவம் காட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து அதுக்கு அடுத்ததாக உள்ள ஒரு தொகுதியிலே நீர்வாழ் உயிரினங்கள் போல் முதலை மீன் போன்ற உருவங்கள் காணப்படுகின்றன. இது ஒரு இந்த தொகுதிகளுக்கும் இதுக்கும் இதில் அதிகமாக மனித உருவங்கள் காட்டப்படவில்லை. இது வந்து ஒரு வறக்கக்கூடிய வகையிலே காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இது மீன் போன்றுதான் இருக்கிறது. இது ஒரு மீன் வாயை திறந்தது போன்ற ஒரு அமைப்பு இங்கு காட்டப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து இங்கு ஒரு ஆமை இருப்பது போல ஒரு உருவம் இருக்கிறது. அது அழிந்திருக்கிறது. அதற்கடுத்ததாக அதே உருவம் போன்ற ஒரு ஆமையினுடைய வடிவமும் இங்கு தெரிகிறது. இந்த பாறை ஓவியத்தை பொறுத்த அளவிலே
ஒரு செய்தி நமக்கு புலப்படுகிறது. அது என்னவென்றால், முதலிலே ஓவியம் வரைவதற்கு முன்னால் அடிப்படை பேஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு க்ளூ அல்லது கோந்து அல்லது இந்த ஓவியங்கள் ஒட்டுவதற்கான பசையை முதலில் தடவிவிட்டு அதன் மீது வெள்ளை வண்ணத்தை தீட்டியிருப்பார்களோ என்ற ஒரு செய்தி இங்கு நம்மால் யூகிக்க முடிகிறது. இதை வந்து மெய்ப்பிக்கும் வகையிலே இந்த ஒட்டகம் மற்றும் இந்த பறவையினுடைய ஓவியத்தை சுற்றிலும் அந்த வெள்ளை வண்ண ஓவியமும் அதை சுற்றி கருப்பாக எண்ணெய் பரவியது போன்ற ஒரு தோற்றம் இந்த ஓவியங்களிலே மிக தெளிவாக காட்டப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த பேசினுடைய காரணமாகத்தான் இதனுடைய கலர் கூட சற்று மாறி மஞ்சள் வண்ணமாக அல்லது வெள்ளை வண்ணமே சற்று பழுப்பாக மாறியது போல தெரிகிறது.